சின்ன வயசுல நம்ம நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்கிற டாய்ஸை உடைச்சு உள்ள இருக்கிற மெக்கானிசம்ஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இன்ஸ்பயர் ஆகி பெரிய ஆளான ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை பெஸ்ட் இன்ஜினியராகவோ ஆகும்னு கனவுகளோட வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஸ்கூல்ல எல்கேஜி டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவோம். அப்போல்லாம் நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால் சயின்ஸ் அல்லது மேக்ஸ் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் என்டர் ஆகிறப்ப சயின்ஸே நாலு டிவிஷனாக போய் அந்த நாலு டிவிஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரையே ஒரு வருஷம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது போய் உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால் தமிழ் அல்லது இங்கிலீஷ்னு சொல்லுவோம். ஏன்னா அதுதான் ஸ்டோரி மாதிரி போயிடும். அப்போ நம்ம பிடிச்ச சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியாது. அது வரைக்கும் நல்ல கிரேட்ஸோடு இருந்தால் நம்ம பாஸ் ஆகிறது மட்டுமே ஒரு கோலாக வச்சு போய்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட எய்ம் பேஷன்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. நம்மளோட டேலண்ட் எதில் இருக்குன்னே தெரிஞ்சுக்காமல் கிரேட்ஸுக்காக மட்டுமே ஓடாமல். ஏன்னா இந்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லூசர். சொசைட்டி ஏன் அவங்க பேரண்ட்ஸே அப்படி தான் பார்க்குறாங்கப்பாங்க. சரி, ஸ்கூல் தான் இப்படி, காலேஜில் எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுப்போம். நம்மள நிறைய பேர் தான் லெவன்த் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னே தெரியாமல் வந்துருப்போம். டென்த் டுவெல்த்து கூட கான்செப்ட் புரியாமல் டாப்பிக்கை மட்டும் மனப்பாடம் பண்ணி நம்ம பாஸ் ஆகி வந்திருப்போம். இப்படி வர நம்ம காலேஜில் அவங்க சொல்லித்தரதும் புரியாமல் தானாக கற்றுக்கவும் முடியாமல் வேறு வழி இல்லாமல் அங்கேயும் வகைப்படுவோம். இட்ஸ் சேம் கோல், எப்படியாச்சும் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிடணும். அந்த இடத்துல டூ டைப்ஸ் ஆஃப் மென்டாலிட்டிஸ் கிரியேட் ஆகும். ஒன்று, எப்படியாவது மனப்பாடம் பண்ணி பேப்பர் சேஸ் பண்ணி ஸ்டாஃப்ஸ்க்கு ஐஸ் வச்சால் நம்ம கிளியர் பண்ணிடணும்னு நினைப்பாங்க. இன்னொன்று, எவ்வளோ நாள் தான் நம்மளும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டே இருக்கிறது போதும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு காலேஜ் லைஃப் இப்போ போனால் திரும்ப வராதுன்னு படிக்கிறத ஃபுல்லாக மறந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுல மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ எப்படியும் எல்லாருமே கடைசியில் கிளியர் பண்ணி அடித்து பிடிச்சி வெளியே வந்துடும். வந்துட்டு எப்படியாவது நமக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காக நம்ம வெயிட் பண்ணிடுவோம். அந்த இடத்துல நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்ட சயின்டிஸ்ட்டோ இல்லை பெஸ்ட் இன்ஜினியரோ காணாமல் போயிடும். இப்படி நம்ம சொசைட்டியில் 90% ஆஃப் பீப்புள் டிகிரியை வெறும் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காகவும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் மட்டுமே வாங்குறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் காலேஜில் சரியாக படிக்க முடியல, சொல்லித்தரது புரியலன்னு ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தோத்தது அங்கே கிடையாது. என்னைக்கு ஸ்கூலில் கிரேட்ஸுக்காக படிக்கிறது ஒரு வேலையாக நினைக்க ஆரம்பித்தாங்களோ அங்கேயே அவங்க தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான காரணம் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எதுவும் கிடைக்காதது தான். இந்த ஜென்ரேஷனில் இன்டர்நெட் யூசேஜ் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா மெயினாக கேம்ஸ் விளாட்றது, கார்ட்டூன்ஸ் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறதுன்னு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான கண்டென்ட் அவங்க நேட்டிவ் லாங்குவேஜில் கிடைக்கிறதில்ல. அதர் லாங்குவேஜ் அல்லது அதர் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வருது. ஸோ அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றப்போ அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் வச்சு தான் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை வச்சு அவங்க பண்ண முடியாது. அது நிறைய பசங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கிறதாட்டி அதை அப்படியே விட்டுறாங்க. ஸோ நாங்கள் ப்ளூவிங்ஸில் கிராவிட்டி 6.0 சீரியஸில் சில சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் டிரான்ஸ்லேட் பண்ண சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்கிற அமேசிங் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் தமிழில் வீடியோஸாக ரெடி பண்ணி அப்லோட் பண்ண பார்ப்போம். இதனால் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் வந்துட போகிறதில்ல. ஆனால் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் சயின்ஸ்லேயும் ஃபன் இருக்குன்றத பசங்களுக்கு புரிய வச்சு சயின்ஸ் மேலே அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகப்படுத்த முடியும். பசங்க நாங்கள் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை அவங்களே கூட பண்ணி பார்க்கலாம். ஏன், ஒரு நாள் யாருமே பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கூட அவங்க பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலில் ப்ளூவிங்ஸோட கிராவிட்டி 4.0 ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற எங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ்க்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபியூச்சரில் வர எங்கள் சயின்ஸ் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.